என்னது இஸ்ரேல் ஆர்டிகல் 40 இன்வோக் பண்ணிருக்காங்களா? இதனால இஸ்ரேல் ராணுவ படையினர் என்ன வேணா பண்ணிக்கலாமாமே. இப்படி வந்து நம்ம எல்லாருமே அதிர்ச்சி ஆகிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், ஹமாஸ் படையினர் வந்து இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதலை வந்து நடத்தினாங்க. இந்த விஷயத்துக்கு இஸ்ரேல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கு நாங்கள் சரியான நேரத்தில் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த சமயத்துல தான் இஸ்ரேல் வந்து ஆர்டிகல் 40 வந்து இன்வோக் பண்ணியிருக்காங்க. இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம், ஆர்டிகல் 40னா என்ன அப்படின்னு வந்து கேட்கலாம். எப்பெல்லாம் இதை இஸ்ரேல் வந்து இன்வோக் பண்ணுவாங்கன்னா, அவங்க நாட்டில் வந்து போர் மாதிரி சுச்சுவேஷன் வந்து வரும்போது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறது. நீங்கள் எங்ககிட்ட எந்த பெர்மிஷனும் கேட்க வேணாம்ப்பா, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல அந்த நடவடிக்கையை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஹேண்டை வந்து கொடுப்பாங்க. இதை தான் வந்து ஆர்டிகல் 40 வந்து இன்வோக் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ராணுவ படையினர் வந்து கவர்மெண்ட் கிட்ட எந்த விதமான பெர்மிஷனும் கேட்க தேவையில்ல, அவங்க இஷ்டத்துக்கு வந்து என்ன வேணாலும் நடவடிக்கையை வந்து எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் எப்போ இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்கன்னா, 1973 போர் காலகட்டத்தில் இதே மாதிரி ஆர்டிகல் 40 வந்து இன்வோக் பண்ணியிருக்காங்க. இப்போ இது தாங்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணனால இப்போ நிறைய உயிர்கள் வந்து அங்கே போக வந்து வாய்ப்பு இருக்கு. இதனால தான் முன்னாடி இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ காசா பகுதியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு வந்து ஏற்பட போகுது, அதனால இங்கே உள்ள மக்கள்லாம் உங்களோட உயிரை காப்பாற்றிக்கோங்க, வெவ்வேறு இடங்களில் போய் வந்து நீங்கள் தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு வார்னிங்கை வந்து கொடுத்தாங்க. இப்போ இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து அவங்க இஷ்டத்துக்கு நடவடிக்கை எடுத்துக்கலாம் அப்படின்றப்ப இதனால அங்க பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. உலக அரசியல்ல இதுதாங்க ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இப்ப இந்த விஷயத்துக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் பண்ற நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது இஸ்ரேல் ஒரு முடிவோட தான்ப்பா இருக்காங்க. இந்த தடவை ஹமாஸ் படையினரை விடக்கூடாது, மொத்தமா வந்து அழிச்சிடணும், அவங்க மேல நடவடிக்கை எடுத்தே தீரணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரி முடிவுகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு தான் ஒரு சில பேர் கருத்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடக்கிற யுத்தத்துல வந்து தேவையில்லாம அப்பாவி உயிர்கள் வந்து பறிபோக கூடாது, அதனால இந்த விஷயத்தை வந்து ஐநா கொஞ்சம் தலையிட்டு ரெண்டு பேருக்கும் வந்து பரஸ்பரத்தை வந்து பண்ணி வைக்கணும். இப்போ வந்து இஸ்ரேல் இதே மாதிரி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு ஹமாஸும் பதிலடி கொடுப்பாங்க, இது மாதிரி பிரச்சனை வந்து பெருசாகிக்கிட்டே போகும். ஆல்ரெடி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்துகிட்டு இருக்க போர்னால பல பிரச்சனை இன்ன வரைக்குமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இன்னொரு போரா, இதை எப்படியாவது வந்து ஸ்டாப் பண்ணணும், ரெண்டு பேருக்கு இடையில வந்து அமைதி வந்து நிலவணும் அப்படின்றதான் பல பேரோட கருத்தா வந்து இருக்கு. இப்போ இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இருக்க பஞ்சாயத்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்துகிட்டா பரவாயில்ல, இது வந்து அடுத்தடுத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து உருவாக்கும். ஏன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா ஒரு பக்கம் வந்து களமிறங்குவாங்க, உடனே இஸ்ரேலுக்கு எதிராக வந்து ஈரான் வந்து களமிறங்குவாங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற பிரச்சனை வந்து உலகத்திலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து கருத்துல கொண்டு ஐநா வந்து இந்த விஷயத்துக்கு கூடிய சீக்கிரத்துல வந்து தலையிட்டு ஏதாவது கருத்து சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இஸ்ரேல் வந்து ஆர்டிகல் 40 வந்து இன்வோக் பண்ணியிருக்கதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது சரியான முடிவு நினைக்கிறீங்களா, இல்லை இது தவறுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.